Hi friends, welcome to Aisha's Food and Fashion. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரை தாங்க. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு பாவக்காய் எடுத்துக்கிறேன். பாவக்காயில் உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஃபுல்லாக மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிட்றேன். பேன் வச்சுக்கலாம், ஆயில் சூடாகட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆயிலில் போடலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து கொஞ்சம் தனித்தனியாக போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக நல்லா தனித்தனியாக வரும், இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டி இதாக இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி தனித்தனியாக போட்டுக்கிறேன். நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். திருப்பி விட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கோல்டன் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் இதை கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்மளோட கிட்ஸ் வந்து பாவக்காய்னா அவ்வளோக்கா யாரும் லைக் பண்ணுறதில்ல. நம்ம வந்து பாவக்காயை இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமில் கொடுத்தா கண்டிப்பாக கிட்ஸ் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இது உடம்புக்கு கூட ரொம்ப நல்லது. திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். நம்மளோட சிம்பிளான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.